அனைவருக்கும் வணக்கம். மாதவிடாய் காலத்தில் பெண்கள் பூஜை செய்யலாமா என்பது பற்றிய ஒரு ஆன்மீக விளக்கம். பெண்களுக்கு இருக்கும் பெரும் பிரச்சனைகளை ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாதவிடாய் காலத்தில் பூஜை செய்யலாமா செய்யக்கூடாதா, விரதம் இருக்கலாமா இருக்கக்கூடாதா அப்படிங்கிறது தான் நிறைய பேருக்கு இருக்கிற குழப்பம். இதுதான் முந்தைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, மாதவிலக்கான நேரத்தில் பெண்கள் வந்து வீட்டை விட்டு ஒதுங்கி தனியாக தான் இருப்பாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அப்படி இல்லை. சில ஊர்களை மட்டும்தான் இந்த நடைமுறையை வந்து இன்னமும் பின்பற்றி வருகிறார்கள். மாதவிடாய் நாட்களில் பூஜை செய்யலாமா? மாதவிடாய் நாட்களில் நம் உடல் மிகவும் வெப்பமாக இருக்கும். இதனால தான் செடி மரம் இதுக்கிட்டலாம் நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நம்ம போனோம் அப்படின்னு சொன்னால், பூக்கின்ற மரம் வந்து பூக்காது, காய்க்கின்ற மரம் வந்து காய்க்காது அப்படின்னு சொல்கிறாங்க. பட்டுப்புழு வளர்க்கும் இடங்களில் வந்து மாதவிடாய் ஆன பெண்கள் வந்து போகக்கூடாது. ஏன்னா பட்டுப்புழு வந்து மிக மிக மென்மையானது. பெண்கள் வந்து மாதவிடாய் காலங்களில் பட்டுப்புழு வளர்க்கும் பகுதிகளுக்கு அங்கே போனாங்க அப்படின்னா, இல்லை அதுக்கு தண்ணியெல்லாம் தெளித்தாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க உடலில் இருக்கும் வெப்பம் வந்து பட்டுப்புழுக்களை அழிச்சிடும் அப்படின்னு சொல்லப்படுது. பெண்கள் வந்து இந்த நாட்களில் பூஜை செய்யலாமா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஏன்னா அவங்களுடைய உடலில் வெப்பம் மிகவும் குறைவாக அதிகமாக இருக்கும். உடலில் ஏற்படுற வெப்பமானது கல்லை கூட கரைக்கும் சக்தியுடையது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் கோவில் கருவறைக்கு செல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நாட்களில் வந்து உடல் வந்து ரொம்பவும் சோர்வாக இருக்கும். குறைஞ்சது ஒரு 3 நாட்களாவது நம்ம வந்து ஓய்வு எடுக்கணும். இது வந்து அவர்கள் உடல் நலத்திற்கு ரொம்பவும் நல்லது. தொடர்ச்சியாக விரதம் கடைபிடிச்சிட்டு வர்றவங்க விரத நாட்களில் மாதவிலக்கு ஏற்பட்டால் பூஜை செய்யாமல் உடல்நிலையை நலமாக கவனிச்சுக்கிட்டு இருந்தால் மட்டும் போதும். அப்படி உடல் நலம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் பூஜை செய்யாமல் விரதம் மட்டும் மேற்கொள்ளலாம். மாதவிடாய் நாட்களில் வந்து திருநீர் குங்குமம் வைக்கலாமா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குது. பூஜை அறையில் இருக்கிறத வைக்கக்கூடாது, வீட்டில் இருக்கிறத நம்ம வந்து பயன்படுத்தலாம். பலருக்கு வந்து கோவில் இல்லை திருவிழாக்கு அந்த மாதிரி போயிட்ட பிறகு அவங்களுக்கு வந்து மாதவிலக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் என்ன செய்யலான்னா, பயப்பட வேண்டாம். முக்கிய பூஜை மற்றும் கருவறைக்கு வந்து செல்லாமல் கொஞ்சம் தனித்திருந்தாலே வந்து போதும். மாதவிலக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு இயற்கையான ஒன்று, அதை வந்து நம்ம எண்ணி பயப்பட வேண்டாம். இந்த மாதிரியான நேரங்களில் சத்தான உணவுகளை சாப்பிட்டு வந்தாலே போதும். கடினமான வேலைகளை வந்து செய்யாமல் ஓய்வு எடுப்பதற்காகத்தான் நம்மளை வந்து 3 நாள் ஒதுங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தினமும் விளக்கு போடும் பழக்கம் இருக்கிற பெண்கள் வந்து பூஜை அறையில் வந்து விளக்கு போடாமல் 3 நாட்களுக்கு வீட்டின் முன்புறம் வந்து விளக்கு ஏற்றலாம். நன்றி.